கோவக்காய் அரிசி பருப்பு சாதம் பண்ணலாம். அதுக்கு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவை நீங்கள் போட்டுக்கோங்க, ஒரு தக்காளி, கொஞ்சம் 5-6 கோவக்காய் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பாசி பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு ஆட் பண்ணி இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், கடுகு உளுந்து, கருவேப்பிலை, நம்ம வச்சுருக்க சின்ன பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க, நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால சின்னதாக சேர்த்துருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, இப்போ நம்ம பருப்பில் செய்கிறதுனால கொஞ்சமாக பூண்டு இடித்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுசாக கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிடுவீங்கன்னா. கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போயே நீங்கள் வந்து உப்பும் மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறதுக்கு பண்ணிங்கன்னா கோவக்காய் தக்காளிலாம் நல்லா வதங்கும். இப்போது நம்ம வந்து சாம்பார் தூள் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போது கழுவி வச்சுருக்க பருப்பு, அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். கோவக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கோவக்காய் சாப்பிட்ருவாங்க. இப்போது நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் என்னோடய ரைஸ்க்கு. உங்களுக்கு எப்படி நார்மல் ரைஸ்க்கு ஊற்றுவீங்களோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன்னா. இப்போ இது வந்து உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுருங்க. இப்போது குக்கர் மூடி 3 விசில் வச்சுக்கலாம். உங்கள் ரைஸ்க்கு நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ வச்சுக்கோங்க, 3 விசில் ஓகேவாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் நிறையாவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான கோவக்காய் சாதம், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கோவக்காவை சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.